ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்ந்தாலும் கர்த்தருடைய கிருபை என்றைக்குமே நம்ம விட்டு விலகாதுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க? எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை நோய்கள் வந்தாலும் கர்த்தருடைய கிருபை நம்ம போது எப்போதும் இருக்குங்க. விசுவாசிங்களா? ஆமென். ஒரு சத்தமா ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. 5 மாதங்களை கர்த்தர் அழகாயும் நேற்றியாயும் நம்மளை பாதுகாத்து வந்தார். ஹல்லேலூயா. இந்த 6வது மாதத்திற்குள்ளாய் 2வது வாரத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து தமிழ் ஆராதனையில் எங்களோடு நேரலையில் கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆராதனைக்கு முன்பாக ஆரம்ப ஜெபத்தை நம் மத்தியில் உள்ள சகோதரர் பிரின்ஸ் லூக் அவர்கள் கடந்து வந்து ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி அந்த பரிசுத்த தெய்வத்தை நோக்கி இந்த நேரத்தில் நாம் குடும்பமாக ஜெபிக்க போவோம். எங்களை அதிகமாய் நேசித்த ஆண்டவர், ஆராதனை தொடக்கத்திலே எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறீர் தகப்பனே. என் தேவனுடைய மகிமையான பிரசன்னம் ஆண்டவரே, எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும்படி ஆய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஆராதனை வேலையிலே ஆண்டவரே, எங்களுடைய இல்லங்களுக்குள்ள ஆய்வுடைய மகிமையான பிரசன்னம் ஆண்டவரே, கடந்து வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாய் நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த நாள் ஆண்டவரே, அப்பா, தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தையாண்டவரே எங்களுடைய சிந்தையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணட்டும், எங்களுடைய இருதயத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணட்டும், எங்களுடைய சரீரத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாய் நாங்கள் வாஞ்சி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆராதனை ஒவ்வொரு நேரங்களிலும் ஆண்டவரே, என் தேவனுடைய தொடுதலை நாங்கள் உணரும்படியாக, என் தேவனுடைய அப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு காரியம் ஆண்டவரே, எங்கள் இல்லங்களுக்குள்ளாய் நாங்கள் இருக்கிற இடங்கள் ஆண்டவரே, அப்பா, என் தேவனுடைய அற்புதங்கள் அடையாளங்கள் காணப்படும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. என் தெய்வம் தாமே ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி இந்த ஆராதனையை நடத்துங்க அப்பா. உம்முடைய திட்டம் நிறைவேறும்படி ஆய் எங்களை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. என் தெய்வம் தாமே ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதுமாய் தொடக்க முதல் முடிவு வரையிலும் ஆண்டவரே, என் தேவனுடைய மகிமை வெளிப்படும்படி ஆய், என் தேவனுடைய கரத்தின் கிரியைகள் வெளிப்படும்படி ஆய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீரே மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். எத்தனை பேர் கர்த்தரை கம்பீரமா பாட ரெடியா இருக்கீங்க? ஹல்லேலூயா. சத்தம் பத்தலையே, ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்க எத்தனை பேர் ஆவலா இருக்கீங்க? ஆமென். வீட்டுல எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? ஹல்லேலூயா. இந்த ஆராதனை பகுதியை எடுத்து நடத்த அக்கா கிளாரிஸ் சார்ல்ஸ் அவர்கள் முன்பாய் கடந்து வந்து இந்த ஆராதனை பகுதியை நடத்துவார்கள். அவரோடு இணைந்து நம்ம உற்சாகமாய் கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி வரவேற்போமா, உற்சாகமாய் தட்டுவோமா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை ஆராதிப்பதற்காகவே நாம் உயிர் வாழ்கின்றோம். ஆமா. நம்முடைய ஆசை, நம்முடைய பேச்சு, நம்முடைய மூச்சு எல்லாமே அவருக்கு தான். இந்த நாளிலும் கூட இந்த காலை ஆராதனையில் எங்களோடு உண்மையான தெய்வத்தை, பரிசுத்த தெய்வத்தை, அசாதாரணமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகின்ற தெய்வத்தை நாம் ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், நீ மனுஷர்களால் கைவிடப்பட்டு இருந்திருந்தாலும், உன்னை எப்பொழுதும் விட்டு விலகாத ஒரு நேசர் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவரை நீ ஆராதிப்பாய். நம் தலைகளை தாழ்த்தி நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்த வார்த்தை, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் எங்களை எப்பொழுதும் விட்டு விலகாத உம்முடைய கிருபை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் தந்ததுக்காய் நன்றி ராஜா. இந்த நாளிலும் ஒரு புதிய வாரத்துக்குள்ளாய் கடந்து போக போகின்றோம் சுவாமி.
இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பயந்தாலும் எங்களுக்கு தெரியும் எங்களோடு இருக்கிற தெய்வம் எங்களோடு கூட இருப்பது நிமித்தம் எங்களுக்கு பயம் இல்லை, குழப்பம் இல்லை, தேவையில்லாத கேள்விகள் இல்லை, சந்தேகங்கள் இல்லை. எங்களுக்கு தெரியும் ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் இந்த பூமி வெறுமையாய் இருந்த பொழுது, ஒழுங்கின்மையாய் இருந்த பொழுது, அதன் மீது அசைவாடின, ஜலத்தின் மீது அசைவாடின ஆவியானவர் எங்கள் வெறுமையான சூழ்நிலையில், குறைவான சூழ்நிலையில், மனம் தளர்ந்திருக்கிற சூழ்நிலையில், அடுத்து என்ன நடக்குமோ என்ற கேள்விக்குறியோடு இருக்கின்ற சூழ்நிலையில், எங்கள் தேசத்தின் சூழ்நிலையில், எங்கள் குடும்பத்தில் சூழ்நிலையில் நீர் அசைவாடும்படியாய் கடந்து வந்திருக்கிறீர். நீர் வழி செய்கின்ற தெய்வம், நீர் அற்புதம் செய்கின்ற தெய்வம், நீர் பாதைகள் இல்லாத இடத்தில் எங்களுக்கு பாதைகளை உண்டு பண்ணுகின்ற தெய்வம், எங்களுடைய இருளான வேளையில் எங்களுக்கு வெளிச்சத்தை தருகின்ற தெய்வம். You are here, moving in our midst. I worship you. சொல்வோமா? I worship you. You are here, working in this place. I worship you, Lord, I worship you. எங்கள் நடுவில் அசைவாடுகின்றே, சொல்லுமா? ஆராதிப்பேன் தேவ ஜனமே. உன்னுடைய இல்லத்தில் அசைவாடும்படியாய் அவர் கடந்து வந்து விட்டார். அவர் கடந்து வந்து விட்டார், துவக்கத்திலே கடந்து வந்து விட்டார், அவர் செயல்பட கடந்து வந்து விட்டார், அவர் உருவாக்கி கொடுக்க கடந்து வந்து விட்டார், அவர் சூழ்நிலைகளை மாற்றி போட கடந்து வந்து விட்டார். நீ அவரை மாத்திரம் ஆராதி, நீ ஆராதிக்க ஆராதிக்க அந்த வேளையில உன் இல்லம் முழுவதும் பரிசுத்த ஸ்தலத்தில், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் எப்படி இருக்குமோ அதே போல ஒவ்வொரு இல்லத்திலும் தேவ தூதர்களால் கர்த்தர் இந்த வேளையில நிரப்பிக் கொண்டிருக்கிறார். உருவாக்குகின்ற தெய்வம், அசைவாடுகின்ற தெய்வம், உனக்காக செயல்பட போகின்ற தெய்வம். அவரை பார்த்து சொல்வோமா? எங்கள் நடுவில் அற்புதம் செய்வம் வாக்கு மாறாத இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரே, வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாத இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரே. எங்கள் நடுவில் அசைவாடுகின்றே, அற்புதம் செய்வ வாக்கு மாறா இருளின் வெளிச்சமே, நீரே நீரே பார்த்திரமே. ஓ வழி செய்வ
செய்பவர் அற்புதம் செய்பவர் பாக்கியவான் இருளி வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே இந்த இடத்திலே நிறை எங்களை தொழுகிறீர் இந்த இடத்திலே ஆராதிப்பேன்
அப்படியே கரங்களை உள் இல்லத்தில் அப்படியே உயர்த்தி சொல்வாயா, அப்படியே சொல்வாயா, எங்கள் நடுவில் Come on, shall we say? உருவாக்க கொடுக்க வந்துட்டீங்களே, நன்மையினால் நிரப்ப வந்துட்டீங்களே, செயல்பாடுகிறேன் ஊழியத்தை விஸ்தாரப்படுத்த வந்துட்டீங்களே, இந்த இடத்திலே உன்னால் உணர முடிகின்றதா? உன்னுடைய சூழலை தொட்டு சுகமாக்க முடியாய் கடந்து வந்திருக்கிறார். Come on, shall we worship? ஆராதிப்பே எனக்காக நீ செய்த அதிசயம் என் கண்கள் பார்க்காவிட்டாலும் நீரறிந்தாலும் நிறுத்துவதில்லை, அதிசயங்களை நிறுத்துவதில்லை. எனக்காக நீ செய்யும் நன்மைகள் என் இருதயம் உணராவிட்டாலும் நீரறிந்தாலும் நிறுத்துவதில்லை, நன்மைகளை நிறுத்துவதில்லை. நீ செய்த அதிசயம் என் கண்கள் பார்க்காவிட்டாலும் நீரறிந்தாலும் நிறுத்துவதில்லை, அதிசயங்களை நிறுத்துவதில்லை. எனக்காக நீ செய்யும் நன்மைகள் என் இதயம் உணராவிட்டாலும் நீரறிந்தாலும் நிறுத்துவதில்லை, நன்மைகளை நிறுத்துவதில்லை. நீரறிந்தாலும் நிறுத்துவதில்லை, நன்மைகளை நிறுத்துவதில்லை. சொல்லுமா, நீரறிந்தாலும் நிறுத்துவதில்லை, நன்மைகளை நிறுத்துவதில்லை. வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் பார்த்து மாறாதவர் இருளின் வெளிச்சமே நீரே, நீரே பார்த்திரரே. அவர் வழி செய்கின்ற தெய்வம், அவர் வழி இல்லா இடத்தில் வழியை நமக்காக உண்டு பண்ணுகின்ற தெய்வம். உன்னுடைய வாழ்க்கையில் அவர் புதிய காரியத்தை செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். அவருடைய புதிய கிருபையினால், புதிய நன்மையினாலும், புதிய பலத்தினாலும், புதிய அபிஷேகத்தினாலும் புதிய வாசல்களை திறந்து கொடுக்கும்படியா இருக்கின்ற தெய்வம் உன்னுடைய இல்லத்தில் கடந்து வந்திருக்கிறார். Our, he has started to work in your life. Hallelujah. He has started to work in your life. அவர் அதிசயத்தை செய்ய அவர் தொடங்கிவிட்டார், அவர் தொடங்கிவிட்டார். நம் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை. கர்த்தர் உனக்கும் எனக்கும் வைத்திருக்கிற தரிசனங்கள் இப்பொழுது பார்க்கும் பொழுது அது பார்க்க முடியாமல் உனக்கு இருக்கலாம், ஆனால் அவர் உனக்கு வைத்திருக்கிற தரிசனங்கள் மடிந்து போவதே கிடையாது. அவர் உயிருள்ள தெய்வம், அவர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா சொல்வோமா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று முழவே.
வாசிக்கலாமா? Get it back.
எங்களை நடத்தி கொண்டு வருவது போல இன்றும் நடத்தி கொண்டு வருகிறது ராஜா. ஐயா, நீர் எங்களிடத்தில் என்னை கண்டீராண்டவரே, என்னிடத்தில் நீர் எதை பார்த்தீராண்டவரே, யாக்கோப்பை போல என்னுடைய வாழ்க்கை ஒரு எத்தனாயிருந்ததே, எங்களுடைய வாழ்க்கை
ஒரு மனுஷீக வாழ்க்கையாய் ஒரு அற்பமான ஒரு வாழ்க்கையாய் இருந்ததே. எதை எங்களிடத்தில் பார்த்தீர் ராஜா? ஐயா, இன்னைக்கு எங்களை சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்க்கும் போது அவங்களுக்கு இருக்கிற கலக்கம், அவங்களுக்கு இருக்கிற அவநம்பிக்கை, ஆனாலும் எங்களுக்குள்ள இருக்கிற தைரியம், எங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷம், எங்களுக்குள்ள இருக்கிற சமாதானம், அப்பா நாங்க தைரியமா ஒரு குடும்பமா உம்மை ஆராதிக்கிறோமே. எங்களுக்கு எந்த ஒரு பதஸ்தம் இல்லையே ராஜா. அப்பா இது எதனால் ராஜா? என்னில் என்ன நன்மை கண்டி ராஜா என்னை அழைத்து உயர்த்தி வைத்தி? என்னில் என்ன நன்மை கண்டி என்னை அழைத்து? நீ எங்கிருந்தாலும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து இன்னைக்கு ஒரு நாளாவது யோசித்து பாரு வாழ்க்கைய. ஏ சாமி மட்டும் வாழ்க்கையில் இல்லைனா உன்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் அந்த நாட்கள் இல்லை? அன்று இஸ்ரவேல் ஜனங்களுடைய குக்குரலை கேட்ட தெய்வம், பெருமூச்சை கேட்ட தெய்வம், அதே போல படுகுழியில் இருந்த உன்னுடைய பெருமூச்சை கேட்டார், வேதனையில் இருந்த உன்னுடைய பெருமூச்சை கேட்டார், தற்கொலைக்கு ஓடினாயே, பாவத்தில் மூழ்கி போனாயே, உன்னுடைய வாழ்க்கை குடியும் போதையுமா இருந்ததே, ஏமாற்றமா இருந்ததே, ஆனாலும் அவர் எதை பார்த்தார்? அவர் உன்னை நேசித்தார். உன்னை நேசித்தது நிமித்தம் பிகாஸ் ஹி ஃபர்ஸ்ட் லவ்ட் அஸ். நன்மை கண்டி ஐயா என்னை அழைத்து உயர்த்தி வைத்தி? என்னில் என்ன நன்மை கண்டி என்னை அழைத்து உயர்த்தி வைத்தி? அழியும் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட அழியும்கடுகள் கண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தி? அழியாவும் வார்த்தையை சொல்ல
கருணாகரன் உன்னுடைய சித்தப்பாவின் பெயர். மானே, உன்னை ஒரு பொருட்டாக யாரும் நினைத்ததில்லை. உன்னை கொண்டு எல்லா உதவிகளும் வாங்கிக் கொள்வார்கள். ஆனாலும் உன்னுடைய வாழ்க்கை பாவத்திலே போய்கொண்டே இருந்தது. ஆனாலும் கர்த்தர் பார்த்து அவர் திட்டம் வைத்து சொன்னார், நீ எனக்கு தேவை. யார் நீ? உன்னுடைய சித்தப்பாவின் பெயர் பால் கருணாகரன். நீ கர்த்தருக்கு தேவைமானே, நீ கர்த்தருக்கு மட்டும்தான். நீ மட்டுமல்ல, கர்த்தர் உனக்கு அழகான ரெண்டு வாரிசை கொடுத்திருக்கிறார். ரெண்டும் இந்த தமிழ்நாட்டில் நன்றாயிருக்கே. இந்த தமிழ்நாட்டில் ரெண்டு பிள்ளைகளும் ஆளுக்கு ஒரு பக்கமாய் சென்று ஒரு புதிய ஒரு சந்ததியாய், உன்னுடைய குடும்பத்தில் அநேக ஊழியக்காரர்கள் இருந்திருந்தாலும் உன் நிமித்தம் நீயும் உன் மனைவியும் அடுத்து உன் பிள்ளைகளும் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்வார்கள். அடுத்ததாய் ரிபலலபா கதரபா, நவம்பர் 20 தேதி உங்கள் மகனுடைய பிறந்த நாள். எத்தனாய் இருந்த, யாருக்கும் பிரயோஜனமாய் இல்லாத உங்கள் வாழ்க்கை வீணாய் போய்கொண்டே இருந்தது. ஆனாலும் கர்த்தர் பார்த்து இழுத்து கொண்டார். மனே, நீ வேறு தேசத்தில் வேலை செய்தாய். அந்த நாட்களில் நீ சம்பாதித்ததை காட்டிலும் இப்பொழுது உன் கையில் குறைவாக இருந்தாலும் கர்த்தர் சொல்கின்றார், நீ என்னுடைய ஊழியக்காரன். என்னுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் உன்னை நான் வேறுபடுத்திருக்கிறேன். குடும்பமாய் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அழியும் என் கைகளை கொண்டு, இதை ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு சகோதரி தன்னை குறித்து எப்பொழுதும் ஒரு குற்ற மனப்பான்மை. நான் ஒன்றுக்கும் உதவாதவள். யார் நீ மகளே? நீ திருமணமானவள், உனக்கு ரெண்டு பிள்ளைகள் உண்டு. நன்றாய் தெளிவாய் கேள். இந்த வார்த்தை கேட்ட பிறகும் உனக்கு இனிமே எந்த ஒரு கேள்வியும் வரக்கூடாது, சந்தேகம் வரக்கூடாது, நீ சோர்ந்து போகக்கூடாது. யார் நீ? உன்னை பெற்றெடுத்த தகப்பன் பிறந்த தேதி ஜூலை மாதம் 3 தேதி 1949, ஜூலை 3, 1949. மகளே, நீ கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டு வேர் பிரிக்கப்பட்டு மாப்பிட்ட பிள்ளை. உன் நிமித்தம் உன்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமாயிருக்கும். என்னில் என்ன நன்மை கண்டீ? ஆண்டவரே, என்னோடு பேசுங்க என்று நீ கேட்கின்றாய் அல்லவா? யார் நீ? மானே, நீயும் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டு அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் வேறுபிரித்திருக்கிறார். யார் நீ? மானே, மானே, என்னுடைய மனைவியின் மாமாவின் பெயர் ரெண்டு பெயர் உண்டு. ஆனால் இந்த ரெண்டு பெயர்ல இந்த ரெண்டாவது பெயரை அதிகமாய் அழைப்பார்கள். முதல் பெயர் ஹென்றி, ஹென்றி. இரண்டாவது பெயர், பெயர் தெரியவில்லை, அல்பபட் ஜே, ஹென்றி. எஸ், உன்னுடைய மனைவியின் மாமாவின் பெயர் ஹென்றி, இரண்டாவது பெயர் ஜே. இந்த ஜே என்று அல்பபட்ல இருக்கிற பெயரை தான் குடும்பமே அழைக்கும். ஆனாலும் ஹென்றியின் மாமா. எஸ், மானே, உன் மனைவியின் மாமாவின் பெயர். மானே, நீ கர்த்தரால் வேறுபிரிக்கப்பட்ட மகன். எங்கிருந்தாலும் உன் கரத்தை உயர்த்திக்கொள். இந்த நாளிலும் கர்த்தர் ஒரு வெளியேற பெற்ற அபிஷேகத்தை உன் மீது ஊற்றிக்கொண்டிருக்கிறார், உன் மீது ஊற்றிக்கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கார் வேறுபிரிக்கப்பட்டு கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டு எஸ் வெளியேற பெற்ற பாத்திரம் நீ. என்ன பாடுவோமா? நன்மை கண்டி. Come on everybody. ஏனை அழைத்து சொல்வோமா? உயர்த்தி வைத்தி. Everybody come on. என்னில்லென்ன நன்மை கண்டி, நன்மை கண்டி ஏனை அழைத்து உயர்த்தி வைத்தி. ஒரு வாலிப மகன். மானே, யார் நீ? உன் குடும்பத்தில் நீ கடைசி பிள்ளை. உன் பெரியப்பாவின் பெயர் லக்ஷ்மணன், பெரியப்பாவின் பெயர் லட்சுமணன். எஸ், மானே, உன்னுடைய கரங்கள் ஒரு காலகட்டத்தில்
வேறு விதமாய் பயன்பட்ட உன்னுடைய கரங்கள் இப்பொழுது கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் கர்த்தர் உன்னை வேர்பிரித்திருக்கிறார், வேர்பிரித்திருக்கிறார், இவலாசரவாங்கதரவா வேர்பிரித்திருக்கிறார். வேர்பிரிக்கப்பட்ட மகன் மற்றவர்கள் எல்லாம் சொல்லுவோமா, அடியும் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை என்று வேர்பிரித்து அபிஷேகம் பண்ணி நீதிமானாக்கி மகிமையாய் வைத்ததுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இன்னும் எங்களோடு பேச போறீங்க, இன்னும் நிரப்புங்க, இன்னும் நடத்துங்க. என்றுமே எங்களோடு இருக்கின்ற விட்டு விலகாத கிருபையே எங்கள் தெய்வமே, உமக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் ஒரு நல்ல ஆராதனை கட்டளையிட்டார். ஆமென். கரங்களை இன்னுமாய் தட்டி கர்த்தர் நாமத்தை உற்சாகப்படுத்துவோம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். ஹலிலூயா. சங்கீதம் 116 ஒன்று இப்படியாக சொல்லுகிறது. ஆமென். இன்றைக்கு கூப்பிட்டோன்னு வர்ற ஒரே தெய்வம் நம்ம இயேசு மத்தம் தாங்க. ஹலிலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நண்பர்கள்லாம் வருவாங்க, ஃபர்ஸ்ட் கால் பண்ணுவோம், பார்ப்பாங்க எடுத்து ஃபோனு. செகண்ட் வாட்டி கால் பண்ணுவோம், கட் பண்ணி விடுவானுங்க. மூணாவது வாட்டி சுவிட்ச் ஆஃப் பண்ணி பாக்கெட்ல வச்சுப்பாங்க. ஹலிலூயா. இன்றைக்கு நம்ம கூப்பிட்ட உடனே இறங்கி வர ஒரே தெய்வம் நேம் இயேசு மாத்திரம் தாங்க. ஹலிலூயா, ஹலிலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு சத்தமாய் ஹலிலூயா சொல்லுவோமா? ஆமென். நம்ம அடுத்ததாய் ஜப பகுதிக்குள்ளாய் கடந்து செல்வோம். ஜபத்தை எடுத்து நடத்த நம் மத்தியில் உள்ள சகோதரர் பிரசன்னகுமார் மற்றும் சகோதரி ஜூலி பிரசன்னா அவர்கள் கடந்து வந்து ஜபத்தை நடத்துவார்கள். நம்ம அவர்களோடு இணைந்து உற்சாகமாய் நம்ம ஜபிப்போம். முழங்கால் படியிட்டோ அல்லது நின்று கொண்டோ நம்ம ஜபிப்போம். ஹலிலூயா. கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம்
இந்த ஆலயம் முழுவதுமாய் சூழ்ந்திருக்கிறது. நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு இல்லங்களுக்குள்ளாய் அவருடைய மகிமை கடந்து வந்திருக்கிறது. ஆவியானவர் மகிமையாய் அசைவாடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நம்ம ஒரு குடும்பமாய் இணைந்து நம்ம ஆண்டவரை நம்ம நோக்கி ஜெபிக்க போகிறோம். நம்முடைய விண்ணப்பங்களை அவருடைய சமூகத்தில் நாம் சமர்ப்பிக்க போகிறோம். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு அற்புத அடையாளங்களை செய்யும்படியாய் நம்ம அவரிடத்துல கேட்க போகிறோம். வழி செய்கிறவரிடத்துல வழியை உண்டாக்கி கொடுக்கும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிற நம்முடைய தேவனிடத்துல நம்ம மன்றாடி நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்க அப்படியே இருக்கிற இடங்களிலே நீங்கள் எழுந்து நின்றோ இல்லை முழங்கால் படியிட்டோ நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்ற வார்த்தையின்படி நாம் ஜெபித்த ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களுக்குரிய பதில்களை நம்ம இந்த நாட்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம கண்கள் நேர்குடாய் நம்ம கண்கள் மூலமாய் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய அற்புதத்தின் கரங்கள் அசைவாடி கொண்டிருக்கிறதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மாநிலத்திலும் நம்முடைய தேசத்திலும் அநேக மாற்றங்கள் அநேக தளர்வுகளை கர்த்தர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கரம் அதை செய்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம இன்னும் சோர்ந்து போகாதபடிக்கு இன்னும் இடைவிடாமல் நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இன்னும் அதிகமான அற்புதங்களை செய்யும்படியா இன்னும் அதிசயங்களை நடப்பிக்கும்படியாக நம்ம அவருடைய சமூகத்தில் விண்ணப்பிக்க போகிறோம். அப்படியே நம்ம கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபிப்போமா. கர்த்தர் இந்த கொள்ளை நோயை நம்முடைய தேசத்திலிருந்து முற்றிலுமாய் நீக்கும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த கொள்ளை நோயிலிருந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாய் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சீக்கிரமாய் அவர்கள் சுகம் பெறும்படியாய் குணம் அடையும்படியாக நம்ம இந்த வேளையில் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தமிழ்நாட்டுக்காக நம்ம தமிழ்நாட்டிற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதிகமாய் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக நம்ம இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படியே கரங்களை உயர்த்தி ஜெபிப்போமா. அப்பா நன்றி செலுத்துகிறோம். அப்பா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே உம்முடைய நாமத்தை தரித்த ஜனங்களாய் தகப்பனே நாங்கள் எங்களை தாழ்த்தி எங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். அப்பா உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா அப்பா ஆண்டவரே என் கர்த்தர் நீர் ஆண்டவரே மகிமையா இறங்கி வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் இந்த கொள்ளை நோயை முற்றிலுமாய் அழித்து போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா தகப்பனே இந்த கொடிய நாட்கள் இனி நீடிக்காதபடிக்கு கர்த்தர் அப்பா இதை நிறுத்தி போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள் வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தரே அப்பா ஆண்டவரே இதை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி கொடிய மரணங்கள் எங்கள் தேசத்துல வேண்டாம். இனி கூக்குரலும் அழுகையும் எங்கள் தேசத்துல வேண்டாம். அப்பா என் கர்த்தருடைய கரம் அப்பா அதை நிறுத்தி போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் அப்பா ஆண்டவரே நீர் ஒவ்வொரு அதிசயங்களையும் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறோம். அப்பா சீக்கிரமாய் அவர்கள் குணம் அடையும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பரிகாரியின் ரத்தம் ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளாய் கடந்து செல்லும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அப்பா உம்முடைய பராக்கிரமம் உள்ள கரம் ஒவ்வொருவர் மீதும் நீட்டப்படும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொருவரின் மீதும் கடந்து வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தர் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துவீராக. அப்பா அப்பா உம்முடைய பலன் கடந்து வருவதாக உம்முடைய சுகம் கடந்து வருவதாக. அப்பா அப்பா தகப்பனே ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துவீராக ராஜா. அப்பா விசேஷமா நாங்கள் தமிழ்நாட்டிற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா அநேக இடங்களில் இந்த தொற்று குறைந்து வந்தாலும் அப்பா ஒரு சில மாவட்டங்களில் இந்த தொற்று அதிக எண்ணிக்கையில் காணப்படுகிறது நாங்கள் இந்த நாட்களில் பார்க்கிறோம். அப்பா அப்படிப்பட்ட ஒவ்வொரு மாவட்டங்களையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா கோயம்புத்தூரை ஒப்புக் கொடுக்கிறோம். திருப்பூரை ஒப்புக் கொடுக்கிறோம். ஈரோடு மாவட்டத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். சேலத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீலகிரி மாவட்டத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நாமக்கல்லை ஒப்புக் கொடுக்கிறோம். கரூரை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தஞ்சாவூரை ஒப்புக் கொடுக்கிறோம். நாகப்பட்டினத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். திருவாரூர் மாவட்டத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே காஞ்சிபுரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு மாவட்டங்கள் மீதும் கடந்து செல்வதாகப்பா. பரிகாரியின் ரத்தம் மாவட்டங்கள் எல்லாம் ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அப்ப ஒரு சுகமளிக்கிற வல்லமை கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா பரிகாரியின் ரத்தம் அப்ப ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும்படியா நாங்கள் இந்த வழியில ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளாய் சுகம் பலன் கடந்து வரும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால அவர்களுக்குள்ள இருக்கிற பயங்களை நீக்கி போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வெகு சீக்கிரத்தில் அப்பா கொரோனா அற்ற தமிழ்நாடா எங்கள் மாநிலம் மாறும்படியா ஜெபிக்கிறோம். கொரோனா அற்ற தேசமா எங்கள் இந்த தேசத்தை கர்த்தர் நீர் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தர் நீர் அப்படியா செய்கிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். அப்பா நம்ம அடுத்ததாய் நம்முடைய தேசத்தின் தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய மாநிலத்தின் தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அரசு அதிகாரிகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல திட்டங்களை கர்த்தர் வாய்க்க செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அவருடைய கிருபை கடந்து வரும்படியா நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த திட்டங்களில் தேவ ஞானம் விளங்கும்படியா நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த திட்டங்களுக்கு தேவையான நன்கொடைகளும் உதவிகளும் கடந்து வரும்படியா நம்ம ஜெபிக்க போகிறோம். எந்த தடையும் இல்லாதபடிக்கு எல்லா நன்மைகளும் ஜனங்களுக்கு கடந்து வர
கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, முன்கள பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காய் நம்ம விசேஷமாய் ஜெபிக்க போகிறோம். முக்கியமாய் டாக்டர்ஸ்க்காய், நர்ஸ்களுக்காய் நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படியே கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்போமா. அப்பா ஸ்தோத்திரம், ஆண்டவரே, இந்த ஸ்தலத்துல ஏறெடுக்கப்படும் ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறது என்று சொல்லி தகப்பனை நோக்கி நாங்கள் இந்த வேளையில ஜெபிக்கிறோம். அப்பா அப்பா, இந்த வேளையில சுவாமி முன்கள பணியில நின்று ஆண்டவரே எங்களுக்காய், ஆண்டவரே ஜனங்களுக்காய் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா அப்பா, குறிப்பாய் மருத்துவர்களை ஒப்பு கொடுக்கிறோம், செவிலியர்களை ஒப்பு கொடுக்கிறோம். பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் மத்தியில ஆண்டவரே அப்பா சுவாமி பணி செய்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் மீது தேவனுடைய பாதுகாப்பு கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த தொற்று ஒருவரையும் தொடாத படிக்கு அப்பா உங்க தெய்வீக பாதுகாப்புக்குள்ள இந்த பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, காவலாளர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, அதிகாரிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தலைவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர் மீதும் என் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் தமிழகத்துல கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த நல்ல அரசாங்கத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல தலைவர்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா சுவாமி, ஆண்டவரே, அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு நல்ல திட்டங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் கர்த்தருடைய ஞானம் ஒவ்வொருவருக்குள்ளாய் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்க உங்க ஞானத்தினால நிரப்புங்க ஆண்டவரே, ஜனங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்யும்படியாய், திட்டங்களை செயல்படுத்தும்படியான ஞானம் ஆண்டவரே பரத்திலிருந்து கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, சுயநலம் இல்லாத படிக்கு, எந்த ஒரு ஏமாற்றுகிற கிரியைகள் இல்லாத படிக்கு ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா சுவாமி தங்கள் பணியை செய்ய கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா அப்பா, அவர்கள் முன்பாக நின்று ஜனங்களுக்காய் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் என் தேவ கரம் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ பலன் கடந்து வந்து அவர்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தேவனுடைய ஆலோசனைகள் கடந்து வருவதாக, அப்பா அவருடைய வழிநடத்துதல் கடந்து வருவதாக சுவாமி. அப்பா சுவாமி, ஜனங்களுக்கு ஒவ்வொரு நன்மைகளும் ஆண்டவரே சரியான நேரத்தில் அவர்கள் கரங்கள்ல போய் சேரும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த ஒரு தடைகளும் இல்லாத படிக்கு ஆண்டவரே சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை பாராட்டுங்க சுவாமி. அப்பா சுவாமி, ஒவ்வொரு அதிகாரிகளையும் ஒவ்வொரு தலைவர்களையும் என் தேவன் எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அப்பா சுவாமி, இந்த வேளையில என் தேவனுடைய வல்லமையுள்ள பாதுகாப்பு ஒவ்வொருவன் பிள்ளைகள் மீது கடந்து வந்ததுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதிகாரிகளையும் ஆண்டவரே அப்பா தலைவர்களையும் என் தேவன் எடுத்து நீர் பயன்படுத்துவதற்காய் செயல்படுத்துவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்துல நாங்கள் அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, செயல்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அடுத்ததாய், இந்த நாட்கள்ல நம்ம அநேக ஊழியர்களை நாம் இழந்து நிற்கிறோம். தேவ ஊழியர்கள் அநேகரை நாம் இழந்து நிற்கிறோம். இனி எந்த ஒரு ஊழியரையும் நாம் இழக்காத படிக்கு தேவன் ஒரு பாதுகாப்பை அவர்களுக்குள்ளாய் கொடுக்கும்படியாய், அவருடைய இரத்த கோட்டைகளாய் ஒவ்வொரு ஊழியர்களையும் மறைத்துக் கொள்ளும்படியான நம்ம தினத்தில் ஜெபிக்க போகிறோம். அவருடைய சிட்டைகளுக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் மறைக்கும்படியான நம்ம ஜெபிக்க போகிறோம். ஊழியர்களை இழந்த குடும்பங்களுக்கு கர்த்தர் ஆறுதலை கொடுக்கும்படியாய், ஒரு தேவ சமாதானத்தை கொடுக்கும்படியாய் நம்ம ஜெபிக்க போகிறோம். மேய்ப்பர்களை இழந்து இருக்கிற ஒவ்வொரு சபைகளுக்காய், ஒவ்வொரு ஊழியங்களுக்காய் நம்ம ஜெபிக்க போகிறோம். எந்த ஊழியமும் எந்த சபையும் தடையில்லாதபடிக்கு மீண்டுமாய் எழுந்து ஊழியங்களை நிறைவேற்ற கர்த்தர் நல்ல ஊழியர்காரர்களை எழுப்பும்படியாய் நம்ம அந்த நேரத்தை ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, பாதிக்கப்பட்ட தேவ ஊழியர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அவர்கள்லாம் சீக்கிரமாய் சுகத்தோடு பலத்தோடு எழுந்து தேவ ஊழியத்தை மீண்டுமாய் வல்லமையோடு செய்ய கர்த்தர் கிருபை செய்யும்படியான அந்த நேரத்தை ஜெபிக்க போகிறோம். கடைசியாய், இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நம்ம விசேஷ பாதுகாப்பிற்காக ஜெபிக்க போகிறோம். அவர்கள் குடும்பங்களுக்காய், குடும்ப பாதுகாப்புக்காய் நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படியே கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபிப்போமா. அப்பா, நம்ம துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாட்களை நாங்கள் அநேக ஊழியர்களை நாங்கள் இழந்து நிற்கிறோம். அப்பா அப்பா, உம்முடைய ஊழியத்தை செய்த ஊழியர்களை நாங்கள் இழந்து நிற்கிறோம் தகப்பனே. அப்ப இனி எந்த ஒரு ஊழியர்களையும் நாங்கள் இழக்காதபடிக்கு, எந்த ஒரு மரணமும் அவர்களை சந்திக்காதபடிக்கு கர்த்தர் உம்முடைய ரத்த கோட்டைகளை நீர் மூடி மறைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிற தேவனிடத்தை நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒரு சுகத்தை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம்.
ஒரு பாதுகாப்பை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே மேய்ப்பர்களை இழந்து நிற்கிற அப்ப ஒவ்வொரு ஊழியங்களுக்காய் சபைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா தகப்பனே. அவர்கள் சோர்ந்து போகாதபடிக்கு மீண்டுமாய் தகப்பனே அந்த ஊழியங்கள் சபைகள் எழுந்து நிற்க கர்த்தர் நல்ல ஊழியக்காரர்களை நீங்க அந்த இடத்தை எழுப்பி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமான வல்லமையோடு கூட இன்னும் அதிகமான வல்லமையோடு கூட அந்த ஊழியங்கள் நடைபெற சபைகள் அப்ப நடைபெற கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை வருவதாக உடைய சமாதானம் கடந்து வருவதாக தகப்பனே. விசேஷமாய் தகப்பனே ஊழியக்காரர்களை இழந்து நிற்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்ப ஆண்டவரே தகப்பனே இந்த குடும்பங்களுக்கு ஒரு ஆறுதல் கடந்து வரட்டும். அப்ப ஒரு தேவ சமாதானம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. உடைய கிருபையினால் இந்த குடும்பங்களை சூழ்ந்து கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எதற்கும் ஆண்டவரே ஆண்டவரே தப்பா தத்தளிக்காதபடிக்கு தகப்பனே எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய கரம் கடந்து வருவதாக அப்பா. உடைய வல்லமை ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மேலும் கடந்து வரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. பரிகாரியின் ரத்தம் ஊற்றப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரமாய் அவர் சுகத்தோடு பலத்தோடு கூட அப்பா உடைய ஊழியத்தை தகப்பனை வல்லமையோடு கூட செய்ய கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நீங்க வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் தகப்பனை இந்த நாட்களில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அவருடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொடிய நாட்களிலும் அப்ப இந்த கொள்ளை நோயிலும் இருந்து அப்பா ஊழியர்களை பாதுகாத்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு நோய் தொற்றோ எந்த ஒரு ஆண்டவரே அசம்பாவிதமோ தகப்பனை யாரையும் தொடாதபடிக்கு கர்த்தர் அவர்களை பாதுகாத்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். குடும்பங்களை பாதுகாத்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய பாதுகாப்பு கடந்து வந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் பாதுகாத்ததற்காய் நன்றி 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 அப்பா. நம்ம கடைசியா இந்த கொள்ளை நோயின் நாட்களில் நம்முடைய தேசத்தின் பொருளாதாரம் அதிகமாய் வீழ்ச்சி அடைந்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நம்முடைய தேசத்தின் பொருளாதாரத்தை உயர்த்தும்படியாய் நம்ம இந்த வேலையில நம்ம ஜெபிக்க போகிறோம். பாதிப்புகளை கர்த்தர் சரி செய்யும்படியாய் நம்ம ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்வாதாரத்தை கர்த்தர் உயர்த்தும்படியாய் நம்ம ஜெபிக்க போகிறோம். நாட்கள் அநேக வேலை இல்லாத சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிறோம். அநேக ஜனங்கள் வேலை இல்லாம தத்தளித்துக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் இந்த வேலை இல்லாத சூழ்நிலைகளை மாற்றும்படியாய் அவர்களுக்கு நல்ல வழி வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுக்கும்படியாய் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தடைபட்டிருக்கிற நன்மைகள் கடந்து வரும்படியாய் நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் இந்த வேலையில் நம்ம ஜெபிக்க போகிறோம். பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து என் கர்த்தர் ஆண்டவரே ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. என் தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த பொருளாதார ஆண்டவரே வீழ்ச்சியில் இருந்து என்ன செய்வோம் என்று தெரியாதபடி கலக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் என் கர்த்தர் நம்பிக்கையை இந்த நாட்கள்ல ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே சிறு தொழில் பண்ணுகிறவர்கள் ஒரு
வாசலை உண்டு செய்து கொடுப்பீராக அப்பா என் ஜனங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் எல்லா பற்றாக்குறைகள் ஆண்டவரே அப்பா எல்லா குறைவுகளும் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம் என் தேவனவர்களை போஷித்து ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா சுவாமி ஆண்டவரே அப்பா ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு எல்லா குறைவுகளையும் மாற்றி என் கர்த்தர் ஒரு நம்பிக்கை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா இந்த வேளையில என் தெய்வத்துடைய வல்லமுள்ள கரத்தை ஆண்டவரே அப்பா கிரியைகளை நாங்கள் ஆண்டவரே கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம் அப்பா இந்த பொருளாதாரத்தின் மீது ஆண்டவரே தேவ வல்லமை கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சீக்கிரத்தில் அந்த மாற்றங்களை எங்கள் தேசத்திலும் தமிழகத்திலும் நாங்கள் காண கிருபை செய்யுங்க செலுத்திருக்கும்படியாய் ஆண்டவரே அப்பா சுவாமி அவர்கள் வாழ்வாதாரம் உயர்த்தப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா கர்த்தர் மனம் இறங்கி இந்த காரியத்தில் நியாயம் செய்யும்படியாய் சீக்கிரத்தில் ஆண்டவரே அப்பா சுவாமி ஒரு முடிவை கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தேசங்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இந்த பொருளாதாரம் உயர்த்தப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா உம்முடைய கரத்தில் ஆண்டவரே இந்த பொருளாதாரத்தை மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஹலிலுயா ஹலிலுயா கத்த ஜபத்தை கேட்டார் ஹலிலுயா ஆமென் அடுத்ததா நம்ம வேத வாசிப்புக்குள்ளாய் கடந்து செல்வோம் நம் மத்தியில் உள்ள சகோதரி சுஜா தேவதாசன் அவர்கள் முன்பாய் கடந்து வந்து வேதத்தை வாசிப்பார்கள் பிரைஸ் தி லார்ட் இன்றைய தின வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி ஏசையா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 54 வசனங்கள் 1-10 பழைய ஏற்பாடு பக்கம் 860 ஏசையா 54:1 பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு கற்ப வேதனைப்படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்ரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும் தடை செய்யாதே உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய் உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள் பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை நாணாதே நீ லட்சை அடைவதில்லை உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய் உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர் அவர் சர்வ பூமியின் தேவன் எண்ணப்படுவார் கைவிடப்பட்டு மன நொந்தவளான ஸ்திரீயைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும் நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் ஆமேன் ஒரு சில அறிவிப்புகளை நாம் கவனிப்போம் வார நாட்களில் திங்கள் மற்றும் புதன்கிழமை நடக்கிற ஜூம் ப்ரேயர் உண்டு மாலை 6:30 முதல் 7 வரை நடைபெறும் நீங்கள் யாவரும் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அடுத்ததாக நம்ம விசேஷமான பகுதிக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம் எத்தனை பேர் அவளோடு இருக்கீங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம் மத்தியில் அண்ணன் ஜோசப் சார்ல்ஸ் அவர்கள் கடந்து வந்து தேவ வார்த்தை கொடுப்பார்கள் கரங்களை உற்சாகமாய் தட்டி வரவேப்போமா இன்னுமாய் கரங்களை உற்சாகமாய் தட்டுவோமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் எங்களோடு இணைந்து ஊழியம் செய்கிற பிள்ளைகளை முதலாவது வாழ்த்துகிறேன். இரண்டாவதாய் எங்களோடு இணைந்து ஆராதித்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற என் அன்பு குடும்பத்தார் ஒவ்வொருவரையும், இந்த லைவ் ஸ்ட்ரீமில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் நலமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தருடைய நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாய் நலமாய் இருப்பீர்கள். ஆமென். ஏனென்றால் இந்த மாதம் கர்த்தர் நம்மோடு அழகான வார்த்தையினால் பேசினாரே, அவர் எப்படி கைவிடுவார், எப்படி உன்னை மறப்பார், அவர் இம்மட்டுமாய் நடத்தினவர், இனியும் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். நம்மளை இந்த காலை பொழுது தொடங்கி அவருடைய ஆராதனை வேளையில் இந்த ஸ்தலத்தை அபிஷேகத்தால் நிரப்பியவர், தீர்க்க தரிசனத்தால் நிரப்பியவர், ஜப நேரத்தில் அக்கினி மயமாய் நம்முடைய ஸ்தலத்தில் கடந்து வந்தவர், செய்தி வேளையில் நம்மோடு கூட அவர் இடைபட நாம் ஒருமித்து விட்டு கொடுக்க போகிறோம். அப்படியே உன்னுடைய இல்லத்தில் உன் இருக்கையின் அருகில் அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி என்னோடு பேசுங்க சாமி. இந்த இக்கட்டான நாட்களில் நாங்கள் இறுக பிடித்திருப்பது உம்முடைய வார்த்தையை. அந்த வார்த்தை இன்னும் எங்களை நடத்த நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம், நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம் என்று சொல்லி உன் சிந்தையிலும் எண்ணத்திலும் முதலாவது விட்டு கொடு. கர்த்தருடைய வார்த்தை என்று கடந்து வரும் பொழுது அது எனக்காக என்று சொல்லி அப்படியே அவரிடம் விட்டு கொடுக்கும் பொழுது அவர் நிச்சயம் உன்னை அவருடைய உன்னதமான வார்த்தையினால் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே எங்களோடு பேசும், எங்களோடு பேசும். ஓடி வந்தே நான் ஓடி வந்தேன் குரல் கேட்க ராஜா, குரல் கேட்க ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, சமூகமே இன்பாக்கியமே, சமூகமே இன்பாக்கியமே, ஓடி வந்தே ஓடி வந்தே ராஜா, குரல் கேட்க ஒவ்வொரு இல்லத்துக்குள்ளாய் அவருடைய மகிமை இன்னும் அளவுக்கு அதிகமாய் கடந்து வருகிறது. அவர் அதிசயத்தின் தெய்வம், அற்புதத்தின் தெய்வம். இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அதிசயமும் அற்புதமும் உன் இல்லத்துக்குள்ளாய் கடந்து வருகிறது. இருள்கள் மாறுகிறது. அநேக தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இரவு நேரங்களில் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுகிற இருளின் ஆதிக்கம் இப்பொழுது முறியடிக்கப்படுகிறது. அநேக இல்லத்துக்குள்ள இருளின் ஆதிக்கம் இப்பொழுது முறியடிக்கிறார். ஓ சரா.
இல்லத்துக்குள்ளாய் அநேக இல்லத்துக்குள்ளாய் ஒரு இருளை பார்க்கிறேன். அந்த இருள் இரவு நேரங்களில் தூங்க முடியாதபடி போராடி கொண்டிருந்தது. இந்த பாடலை பாட பாட கர்த்தருடைய மகிமை நதியாய் கடந்து வந்தது. அந்த இருள் உன் இல்லத்தில் முற்றிலுமாய் இல்லாதபடி இந்த பிரசனம் செய்து கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி தேவ நாமத்தை உயர்த்துவோம். உன் இல்லத்துக்குள்ளாய் கர ஓசை எழுப்ப 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 ஓ ரிதாக்கபோஷரகலா இருளே விலகு இயேசுவின் நாமத்தால. ஓ சரா பயம் பயம் அநேக இல்லத்துக்குள்ளாய் பயங்கள் அநேக இல்லத்துக்குள்ளாய் புலம்பலின் சத்தங்கள் இயேசுவின் நாமத்தில் ஒளியேற்றும். ஓ என் செவியில் ஒளிக்கிறதே அநேக சகோதர சகோதரிகள் புலம்பலின் சத்தம் என் செவியில் ஒளிக்கிறது. உன் இல்லத்துக்குள்ளாய் என் தேவனுடைய மகிமை இப்பொழுது சகலவற்றையும் முடிக்கிறது. நீ கைவிடப்பட்டவன் அல்ல, நீ கைவிடப்பட்டவன் அல்ல, உன் மீது தேவ கிருபை உண்டு. இயேசு ராஜா பயப்படாதே பயப்படாதே. மகனே என் இல்லத்துக்குள்ளா ஏவலா பில்லி சூனியமா என்று பயப்படுகிறாயா? தேவ பிரசனத்தை நம்பு. இந்த பிரசனம் இல்லத்துக்குள்ளாய் வந்திருக்கிறது. பில்லி சூனியத்திற்கு மேலான வல்லமை என் இயேசுவுக்கு மாத்திரம் உண்டு. பில்லி சூனியங்கள் உன்னை மேற்கொள்ளாதபடி என் கர்த்தர் மாத்திரம் பாதுகாப்பார். நீ இன்னும் அவர் இருக பிடித்துக் கொள்ளும் பொழுது இதற்கு மூல காரணமானவர்களை கர்த்தர் அகம் பண்ணுவார். இந்த கபோஷமா கதூரதிகா பரிசுத்த ஆவியாவுடைய நடத்துதலுக்கும் முழுமையாய் விட்டு கொடுக்கிறேன். நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. மீண்டும் உங்கள் யாவரும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நாங்கள் செய்யும் ஜெய மூலித்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இந்த நாள் காலை பொழுது தொடங்கி தேவனுடைய மகிமையான பிரசன்னத்தை நாங்கள் இந்த வேளையில் உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். அவர் எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை இந்த ஊழியத்தை காலை பொழுதிலிருந்து நிறைவேற்றுகிற எங்களுக்கு நாங்கள் உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். இந்த ஸ்தலத்தை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை நாங்கள் இந்த வேளையில் உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். அந்த சிந்தையோடு கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 54:10 இந்த மாதம் கர்த்தர் நம்மோடு பேசினார். ஏசாயாவின் புஸ்தகம் 54:10 வாசிக்க கேட்போம். மலைகள் விலகினாலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை தியானித்து கர்த்தர் 4 காரியத்தை நமக்காக இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் பேசினார். உன்னை வெட்கத்துக்குள்ளாய் அவமானத்துக்குள்ளாய் தள்ள மாட்டேன், கோபாக்கினை உன் மீது இருக்காது,
கடிந்து கொள்ளுதல் உன் மீது இருக்காது. உன் மீது என்னுடைய சமாதானமும் உன் பிள்ளைகளுடைய சமாதானமும் உன் இல்லத்துக்குள்ளாய் தங்கும் என்றும் சொல்லியும், கடைசியாய் உனக்கு விரோதமாய் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொல்லி வாக்கை கொடுத்து கர்த்தர் நம்மோடு பேசினார். இரு குடும்பங்களை கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் நம்மளுடைய குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திலும் தியானித்தோம். ஒன்று ஆதாம் ஏவாள் குடும்பம், மற்றொன்று குடும்பம் நகோமியின் குடும்பத்தை கடந்த ஞாயிற்றுக்கிழமை தியானித்தோம். அதில் மிக முக்கியமான வார்த்தை நகோமியின் பிரசங்கத்தை செயல்படுத்தும் பொழுது நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருந்தே வார்த்தை, எங்கு வாக்கு தத்தம் இருக்குமோ அங்கு கிருபை இருக்கும். எங்கு வாக்கு தத்தம் இருக்கிறதோ, மீண்டும் ஆய் சொல்லுகிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே, கிருபையை நாடி ஓடிக்கொண்டிருப்பவர்களே, கிருபைக்காய் காத்திருப்பவர்களே, மீண்டும் ஆய் கவனியுங்கள், வாக்கு தத்தம் எங்கு இருக்கிறதோ அங்கு தேவனுடைய கிருபை இருக்கும். நகோமி எந்த நாளில் அந்த வாக்கு தத்தம் பண்ணின பட்டணத்தை விட்டு விலகினாலோ கிருபை விலக்கப்பட்டது. அவள் வாழ்க்கையில் துன்பங்களையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சந்தித்தாள். மீண்டுமாய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பட்டணத்துக்குள்ளாய் கடந்து வந்த மாத்திரத்தில் அவளுக்கு கிருபையின் வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பித்தது, நன்மை பெற்றுக்கொண்டாள் என்பதை கடந்த ஞாயிற்றுக்கிழமை தியானித்தோம். இந்த கிருபை ஓ வாழ்க்கையில என்ன செய்யும் என்பதை இந்த வாரம் தியானிக்க போகிறோம். கிருபையை சார்ந்து இருக்கும் பொழுது ஏன்பா கிருபை கிருபன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம்? இனி கிருபை குறித்தான மாற்று கருத்துக்கள், அது மாற்று போதனை என்று கூட என் நாவில் சொல்ல முடியாது, மாற்று கருத்துக்கள் அநேக இந்த பூமியில் திரளாய் உண்டாகி கொண்டிருந்தாலும் நாம் சரியான கிருபை என்ன என்பதை அறிந்து கொண்டு அதில் சார்ந்து வாழும் பொழுது அது நிமித்தம் நமக்கு என்ன கர்த்தர் செய்ய இருக்கிறார் என்பதை தான் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். கிருபையை சார்ந்த ஒரு மனுஷனை நாம் முன்வைத்து அதை கொண்டு இந்த நாளின் பிரசங்கத்தை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். எடுத்து வாசிக்க கேட்போம். கிருபையை சார்ந்த ஒரு மனுஷன் யாரவன்? யாத்ராகமும் 33:11. யாத்ராகமும் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு யாரை நினைவுக்குள்ளாய் வரும்? எல்லாரும் மோசே என்று சொல்வோம். எஸ், வெரி குட். ஆனால் இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒருவன் தன் சிநேகிதனுடைய பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். பின்பு மோசே என்ன செய்றாரு? பாளையத்துக்கு திரும்பினார். கர்த்தரோடு சஞ்சரித்து விட்டு, கர்த்தரோடு அவர் உறவாடி விட்டு, மோசே மீண்டுமாய் ஆலயத்தை விட்டு, அந்த நாளில் ஆலயம் என்பது ஆசரிப்பு கூடாரம், அந்த ஸ்தலத்தை விட்டு அவர் மீண்டுமாய் தன்னுடைய இல்லத்திற்கு பாளையத்துக்குள்ளாய் மோசே திரும்பி விட்டார். தொடர்ந்து வாசிக்க கேட்போம். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடை, யாருக்கு அவரு? அவனுடைய மோசேயுடைய வேலைக்காரன், பணிவிடைக்காரன், வாலிபன். ஐயா, அவன் யாரா? வாலிபன், யூத், வாலிபன். ஆசரிப்பு கூடாரத்தை, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். மோசே போயிட்டாரு, மோசே போயிட்டாரு, யோசுவா அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஏன்னா இந்த ஆசரிப்பு கூடாரம் வாக்குத்தத்தை வைத்திருந்த கூடாரம். வாக்குத்தத்தம் எங்க இருக்கிறதோ அங்கு தேவனுடைய சமூகம் பிரசன்னம் இருக்கும். அந்த பிரசன்னம் எங்க இருக்கிறதோ அங்க கிருபையும் இருக்கும். இந்த யோசுவா அந்த கிருபை மீது அப்படியே சாய்ந்திருந்தான், சார்ந்திருந்தான். இன்று தியானிக்க போகிறதே யோசுவாவை குறித்து தான். நாம் மோசே என்று யாத்ராகம புஸ்தகத்தை சொல்லும் பொழுது நம் நாவில் வார்த்தை வந்தாலும், இன்று இந்த வார்த்தை எதை மையமாய் வைத்து நான் இன்று பிரசங்கம் செய்ய போகிறேன் என்று சொன்னால், யோசுவா எப்படியாய் கிருபையை சார்ந்திருந்தான். மோசே தன் பணியை நிறைவு செய்து பாளையத்துக்கு திரும்பினாலும் அதை அவ்வளோ நேசித்து அந்த வாலிபன், அதிலும் வேதம் சொல்கிறது மோசேயின் பணிவிடைக்காரன், வேலைக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் அந்த நாட்கள் அவன் ஜாப் வந்து பெரிய ஜாப்லாம் இல்ல, கர்த்தரோடு சஞ்சரிக்கிற ஜாப் இல்ல, கர்த்தரோடு வார்த்தையை பெற்று பிரசங்கம் செய்கிற ஜாப் இல்ல. அவன் அந்த பங்கை செய்து கொண்டிருந்த மோசேக்கு வேலைக்காரன்,
என்ன சொல்றானோ செய்றான். யாருக்கு? மோசேக்கு. ஆனால் என் கர்த்தருடைய கண் பார்க்கிறது. இன்னைக்கு அநேகர் நினைக்கிறோம் பிரசங்கம் பண்ணுவதுதான் ஊழியம். இல்ல இல்ல, நம்ம வாழ்க்கையே ஒரு ஊழியம். நீ நடப்பது என் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எத்தனை ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி கடந்து வந்தார்கள், ஆனா யோசுவா மீது மாத்திரம் கண்ணு பட காரணம் என்ன தெரியுமா? கண்ணு பட காரணம் என்ன தெரியுமா? அவன் கிருபை மீது சாய்ந்திருந்தான், சார்ந்திருந்தான். இன்னைக்கு கர்த்தர் உன் மீது கண்ணு படணும்னா நீ செய்யறத அவர் பார்க்கல நினைக்காத. அவர் பார்த்துட்டே இருக்கார், அவர் பார்த்துட்டே இருக்கார். அவர் கண்களுக்கு எதுவுமே மறைக்கப்பட்டது அல்ல. மோசையோடு கூட தன் பணியை நிறைவேற்றி கொண்டே இருந்தாலும் யோசுவா இருதயம் எப்படி தெரியுமா? அவர் கிருபையை சார்ந்து கொண்டே இருந்தார். இன்னைக்கு சார்ந்திருப்பதுனால என்ன தெரியுமா? அவர் பிரசன்னத்தை வாஞ்சிப்பது. இன்னைக்கு இன்னும் விளக்கமாய் இந்த நடைமுறையில சொல்லணும்னா, தேவனுடைய ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனை நடக்கும். ஒவ்வொரு திருச்சபைகளை பொறுத்து நேரங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது 6 மணி, 8 மணி, 10 மணி என்று ஆராதனை நேரங்களை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நீ உண்மையிலே கிருபையை சார்ந்தவனா சார்ந்தவளா இருப்பா என்று சொன்னால், 6 மணி ஆராதனா 5:30 மணிக்கெல்லாம் ஓடி வந்து ஆலயத்தில் உட்காருவீங்க பார்த்தீங்களா? அதுதான் யோசுவா. இன்னைக்கு ஏன் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்றோம்னா, அவர் கண்ணு உன்னை பார்த்துட்டே இருக்கு. இந்த ஊழியத்தை நடத்துகிற என்னுடைய கண்கள் அல்ல, இந்த ஊழியத்தின் ஸ்தாபகராகிய என் இயேசுவின் கண்கள் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. நீ எவ்வளவு வாஞ்சையா இருக்கிற, என் சமூகத்தை எப்படி நாடுற, என்னை எப்படி சார்ந்திருக்கிற, இது அவர் கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. இரண்டாவதாய், இன்று லைவ் ஸ்ட்ரீம் நடந்து கொண்டிருக்கிறது. சரி பிரதர், சர்வீஸ்க்கு நான் எப்பொழுது போல 8:00, 8:45 வருவேன். அப்போ உனக்குள்ள எப்படி நீ கிருபையை சார்ந்திருக்கிறாய் என்பதை நீ கேள்விக்குறியோடு நீனே உன்னை நிதானித்துக்கொள். இன்று லைவ் ஸ்ட்ரீம் நடத்துகிறோம், எப்படி சார்ந்திருக்கிறோம்? மா 8 மணி ஆச்சா, 7:55 எழுப்பிவிடுமா? நான் எந்திரிச்சு அப்படியே டிவி முன்னாடி உட்காந்துடுறேன், இல்லை மொபைல் முன்னாடி உட்காந்துடுறேன். எப்படி சார்ந்திருக்கிறோம்? அந்த லைவ் ஸ்ட்ரீம் நடத்தும் பொழுதுக்கு ஒரு நடுக்கத்தோடு, நீ யாருக்கு திரும்ப பயப்படணும்? யோசுவாவை பார்த்த ரெண்டு கண்ணு இருக்குல்ல, யோசுவாவை பார்த்த ரெண்டு கண்ணு இருக்குல்ல, அந்த கண்ணுக்கு தான் நீ பயப்படணும். ஆமென். அந்த கண்ணு பார்த்துட்டே இருக்குங்க. இன்னைக்கு எப்படி லைவ் ஸ்ட்ரீம்ல உட்கார்ந்து இருக்கிறோம்? நல்லா ஒரு பனியனை போட்டுக்கிட்டு, ஒரு கைலியை கட்டிக்கிட்டு அப்படியே சொல்லுங்க ராஜா. ஐயோ, பக்கத்துல இருக்க ஆர்வம் வேற, ஏன்னா பல்லு வளர்க்கல. சொல்ல மெதுவா மெதுவா, பக்கத்துல கிள்ளுவாங்க ஐசா. சில சில அக்கா மாருங்க, அப்பாவை கொஞ்சம் வாய கூட சொல்லுமா, கைய தூக்க சொல்லாதம்மா, குளிக்கல அப்பா வேற. இன்னைக்கு எப்படி லைவ் ஸ்ட்ரீம்ல உட்கார்ந்து இருக்கிறோம்? எந்த நேரத்திலும் பிரதர் நீங்க தான், சில பேர் சொல்லுவாங்க பிரதர் நீங்க தான் மொபைல ரொம்ப யூஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, நீங்க தான் டிவி பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதான் எதுவுமே என்ன செய்யறது இல்ல. வெரி குட். இவங்கெல்லாம் அதி பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான் இல்ல அதி பரிசுத்தவான்கள். அதுக்கு மிஞ்சி வார்த்தை ஏதாச்சும் இருக்கா தேவதாசனா? ஹல்லேலூயா. என் சகோதரனே, தேவ சமூகத்தை எப்படி நாடுகிறோம்? இல்லைங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், இந்த நாளில் நான் எப்படி ஆராதனைக்கு போவேனோ, எழுந்து நான் குளித்து என் ஆடையை அணிவித்து நான் தேவ சமூகத்தில் ஒரு மொபைலில் பார்த்தாலும், நான் சகோதரியோ இல்லை சகோதரன் பிரசங்கத்தின் நிமித்தம் நான் இல்லை, என்னை பார்க்குற ரெண்டு கண் இருக்கு, அந்த கண்ணுக்கு நிமித்தம் நான் கிருபையை சார்ந்தவன், நான் கிருபையை சார்ந்தவன் என்பதை நான் நிரூபிக்க தான் நான் அப்படி அமர்ந்திருக்கிறேன். மிக முக்கியம், இதான் சார்ந்திருப்பது. எல்லா நேரத்திலும் கர்த்தருக்கு பயந்து நம் வாழ்க்கையை கர்த்தரோடு நடத்துவதுதான் சார்ந்திருப்பது. இந்த யோசுவா மோசேக்காக சார்ந்திருக்கல, அவன் கர்த்தரை நேசித்தது நிமித்தம் சார்ந்திருந்தான். அது நிமித்தம் அந்த கிருபை அவனை எப்படி நடத்தியது? எவன்
கிருபையை சார்ந்திருக்கிறானோ அவன் வாழ்க்கை எப்படியாய் மாறும். யோசுவா வாழ்க்கையில ஏழு காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். இன்று நீ கிருபையை சார்ந்து வாழும் பொழுது அந்த ஏழு நன்மைகளும் உன் வாழ்க்கையிலும் உன் குடும்பத்திலும் உன்னுடைய வியாபாரத்திலும் அது நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை வச்சு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சரி, இந்த கிருபை எப்படி நடத்தியது எடுத்து வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 1:1-2. யோசுவாவின் புஸ்தகம், எல்லாம் யோசுவா புஸ்தகம் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அதில் அநேக வசனங்களை நான் கோட் பண்ணுவேன், திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 1:1-2 வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு, பாருங்க, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு, கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரன், மீண்டும் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவா. அநேக யோசுவா இருக்கலாம், ஆனா அதுக்காக தான் ஆண்டவர் வந்து அவர் தகப்பனுடைய பேர் சொல்றாரு, நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாம், என்ன அர்த்தம், நீ இனிமே மோசையோட இடத்துக்கு நான் நியமித்து வைத்து விட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீயும் தொடர்ந்து வாசிமா, நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும், இந்த என்னுடைய எல்லா ஜனங்களும் எழுந்து. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எங்கெல்லாம் எழுந்துனோ நம்ம எழுந்துச்சிடணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த வசனம் ஏதோ ஒன்று சொல்ல வருதுன்னு அர்த்தம். நீ எப்ப கிருபைய சார்ந்திருக்கிறாயோ, நீ ஒரு பணிவிடைக்காரனா, நீ ஒரு வேலைக்காரனா இருந்தா அடுத்த ப்ரமோஷன் என்ன தெரியுமா, டைரக்டா படிப்படியா இல்ல, டைரக்டா தலைவனா மாத்திடுவார் ஆண்டவர். லீடரா மாத்திட்டாரு. எப்ப கிருபையை சார்ந்திருக்கும் போது. நகோமி கிருபை இழந்திருந்தா அடிமையாய் அவருடைய வில்லத்துல ஒரு வேலைக்காரியாய் அவருடைய மருமகளோடு கூட சஞ்சரித்தால் அந்த நிமிஷம் கிருபை என்ன செஞ்சுச்சு, அடுத்த நிமிஷமே எஜமாட்டியா மாத்துச்சு. அதுதான் என் தெய்வத்தினுடைய வேலையே. நீ அப்படியே என் வாழ்க்கை இப்படியே ஓடிடும் நினைக்காத. என் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ கிருபையை சார்ந்திருப்பாய் என்று சொன்னால் உன் சூழ்நிலையை நான் பார்க்கிற தெய்வம். நீ இருக்க அடி மட்டத்திலிருந்து உன்னை தூக்கி உயர்ந்த கோபுரத்துல வைக்க என்னால மாத்திர முடியும். அது கிருபை செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. யோசுவா வாழ்க்கை அப்படியே ஒரு யூ டர்ன் சொல்லா, அப்படியே இங்க பணிவிடைக்காரன், அடுத்தது தலைவர். ஆமென். இப்ப எல்லாரும் யோசுவா எப்படி பார்த்திருப்பாங்க, மோசேயோடு கூட நடந்து போனத, மோசேயோடு பேகை தூக்குனத, மோசே தண்ணி அப்படின்னு தண்ணி கொடுத்தத. எனக்குலாம் யாரு கொடுக்குறாங்களா, அப்படி கொடுக்கலன்னா என்ன அர்த்தம், நீ யோசுவா மாற முடியாது. எப்படிலாம் மெசேஜ் ட்விஸ்ட் பண்ணலாம் பாருங்க. இருக்கட்டும், இந்த அன்பு மாத்திரம் பெருசு, என்னோட இருக்க பிள்ளைங்க அன்பு மாத்திரம் பெருசு. சரி, நல்லா கவனிங்க, எப்படி ஜனங்க பார்த்துருப்பாங்க, மோசேக்கு ஒரு எடுபடியா பார்த்துருப்பாங்க, திடீர்னு கிருபை என்ன செய்து தூக்கி தலைவனா மாத்துது. ஓ வாழ்க்கையில உயர்வுக்காக போராடாத, ஓ வாழ்க்கையில உயர்வுக்காக போராடாத, நீ கிருபையை சார்ந்து ஆட்டோமேட்டிக்கா அது ப்ரமோஷனை கொடுக்கும், அது உயர்வை கொடுக்கும், அது உயர்வு கொடுக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யோசுவா வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை அடைந்தான். தலைவன், லீடர் என்ற போஸ்டிங் அவனுக்கு வந்துருச்சு. ஆமென். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம் என்னது, தொடர்ந்து வாசிக்க கேட்போம். 5 வாசிமா, யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஏனா இது ஏன் கர்த்தர் யோசுவாவோடு பேசுறார்னா, அவனோடு கூட இருந்த மோசையோடு கூட இருந்த ஜனங்களே மோசைக்கு விரோதமா எழும்பினாங்க. அதோடு கூட மாத்திரமல்ல, அவன் கடந்து வரும் பாதையில் அநேக எதிரிகளை சந்தித்தான் மோசே. அதனால யோசுவாக்கு ஒரு கலக்கம் இருந்திருக்கு. என்ன கலக்கம், நம்ம தலைவனா போஸ்டிங் கொடுத்துட்டாரு ஆண்டவர், ஐயோ நான் எப்படி எதிரிகளை சந்திப்பேன். எதிரிய சந்திச்சலாம் ஐயா, என் கூடவே இருக்காங்க பாரு, அவங்கள சந்திக்கிறது மிகுந்த கஷ்டம். யோசுவா சொல்றான், கூட இருக்காங்க பத்தியா, எதிரிய ஈஸியா ஒரே ஜபத்துல தூக்கி போட்டலாம் ஜூலி, தெரியுமா, ஒரு ஜபம் போதும் எதிரி விழுந்துருவான், ஆனா கூடவே இருக்காங்க பாரு அவங்களோட கஷ்டமா இருக்கும். யோசுவா சொல்றான், ஐயோ என்ன செய்வேன். அதுக்குதான் ஆண்டவர் சொன்னாரு, திருப்பி வாசிமா, நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஏன் தெரியுமா, தொடர்ந்து வாசிமா, நான் மோசேயோடு இருந்தது போல, நான் மோசேயோடு இருந்தல்ல, ஏன்னா அவன் கூடாரத்துல பார்த்தான்ல,
என்னது? மோசேயும் கடவுளும் கர்த்தரும் முகமுகமாய் பேசினதை யாரு கண்டா? யோசுவா கண்டான்ல. அப்ப நம்பிக்கை கொடுக்கிறார் ஆண்டவர், இங்க நான் எப்படி மோசையோடு இருந்தனோ அதே தெய்வம் இப்ப தொடர்ந்து உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவது. நல்லா கேட்டுக்க, இந்த வசனம் எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லா இல்லத்திலயும் இருக்கும். இன்னைக்கு ரிமைண்டர் வச்சுக்க, இந்த வார்த்தை யாருக்கோ இல்ல, உனக்குதான். இந்த வார்த்தை உனக்குதான், இந்த வார்த்தை உனக்குதான். ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்படி மோசையோடு இருந்தனோ, நான் எப்படி நீ நினைக்கிற மனுஷரோடு இருந்தனோ, அதே போல உன் கூட இருப்பேன். விசேஷமா இன்னொரு பிளஸ்ஸா தரேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் பிரின்ஸ், உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. செந்தில், உன்னை கர்த்தர் விட மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். செந்தில், பயப்படாதே, உன் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார், உன் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் ரெண்டாவது வாக்கு கொடுக்கிறாரு, நான் உன் கூட இருப்பேன். கிருபையை சார்ந்து யார் இருந்தாங்களோ அவங்களோடு கூட கர்த்தர் இருப்பார். ஆமென். அல்லேலூயா. கிருபையை சார்ந்து இருப்பவர்களுக்கு ரெண்டாவது பாயிண்டே, கர்த்தர் கூட இருப்பார். அல்லேலூயா. இது அப்படியே போன மாசம் வாக்குத்தம் வருதா? கர்த்தர் உன் பட்சத்தில் இருப்பார், நான் பயப்படேன். ஹல்லேலூயா. வசனம் மறக்க கூடாது, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். போன மாதம் பேசின வார்த்தை அந்த மாதம் மாத்திரம் நினைக்காதீங்க, அந்த வார்த்தையை வாழ்நாள் ஃபுல்லா நினைக்கணும். மாதத்துக்கு ஒரு வாக்கு தத்துவம் வந்தாலும் அதை அந்த மந்த்துக்கு மட்டும் நினைக்காத. அந்த வாக்கு தத்துவம் மேபி போன வருஷம் ஏப்ரல்ல வந்திருக்கலாம், அதுக்கு முந்தின வருஷம் மே மாதம் வந்திருக்கலாம், அதுக்கு முந்தின வருஷம் ஜூன் மாதத்துல வந்திருக்கலாம். தயவு செய்து இந்த வார்த்தை அந்த வருஷம் அந்த மாதம் நினைக்காத. தேவனுடைய வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. அந்த வார்த்தைக்கு என்றும் வல்லமை உண்டு. நீ அந்த வார்த்தை மீது சாய்ந்து சார்ந்து இருக்கும் பொழுது அது உனக்கு நன்மை செய்யும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். யோசுவா ஓடு கர்த்தர் இருந்தார். ஆமென். மூன்றாவது காரியம், அவருடைய கிருபை உன்னோடு இருக்கும் பொழுது அற்புத அடையாளமா நீனே மாறிடுவ. ஹலோ, மிக முக்கியமான வார்த்தை. இன்னைக்கு அநேகர் எதுக்கு ஓடி வராங்க மீட்டிங்க்கு? அற்புத பெருவிழா, அடையாளங்கள் நடக்கிறது. அந்த கூட்டத்தை குறித்து தவறா பேசல. இன்னைக்கு சத்தியத்தை சொல்லி தர, நீ கிருபையை சார்ந்திருந்தீனா நீனே அற்புதமா மாறிடுவ, நீனே அடையாளமா மாறிடுவ. உன்னை பார்ப்பவங்களா, ஐயோ இனிமே சார்ல்ஸ் பேர கூட மாட்டாங்க, அற்புதம் வருது பாரு, அடையாளம் வருது பாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்கள. இது நான் பொய் சொல்லுங்க, இது உண்மை. ஏன் தெரியுமா? யோசுவா ஒரு வேலைக்காரன், என்னைக்கு தலைவரா மாத்தினாரோ, கர்த்தர் அவனோடு கூட இருந்தாரோ, அடுத்த கட்டமா எப்படி மாறுறானா, அவன் போய் நிக்கிறான் யோர்தான் நதியில. அந்த யோர்தான் அந்த என்ன சொல்லுது? ஐயோ, தேவ மனுஷன் வந்துட்டான், அற்புதம் வந்துருச்சு, அடையாளம் வந்துருச்சு, நான் அற்புதத்தை நடத்தி காட்டணும் என்று சொல்லி யோர்தான் நதி ஒரு பக்கம் இப்படி ஓடுது, இந்த பக்கம் இப்படி ஓடுது, வட்டான் தரையாய் அந்த தரை மாறுகிறது. எப்ப? யோசுவா வந்தது இல்ல, அற்புதம் அடையாளங்க வந்துருச்சு. நீ கிருபையை சார்ந்திருக்கும் போது பிரசனா, நீங்குமே அற்புதம் அடையாளம் நீங்க தான். அப்படியே எரிகோ மதில போய் சுத்துறான் யோசுவா, நடக்க 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 என்ன செய்து எரிகோ மதில் சொல்லுது, என் ஸ்டாங்கு என்னால முடியல அருண், தெரியுமா நீ யாருப்பா? அற்புதம் அடையாளம். ஜெஃப்ரி, நீ யாரு? அற்புதம் அடையாளம். அல்லேலூயா. நடக்கும்போது எரிகோ என்ன சொல்லுது? கீழே விழுது. அது மாத்திரம் இல்லைங்க, சண்டை போட்டே இருக்கான் யோசுவாக்கு கை வலிச்சிருக்கும். உங்களுக்கு உடனே அற்புதத்தை பார்த்து சொல்றான், எஸ் எனக்குள்ள இருக்கிற அற்புதமே வெளிவாக, அடையாளமே நட, அடையாளம் நடக்குது, வானம் திறக்கப்படுது, கல்மலையாக பொழியுது. வாசிக்க கேட்போம், யோசுவாவின் புத்தகம் 10:11 வாசிங்களேன். யோர்தான் நதி எரிகோலாம் உங்களுக்கு கதை தெரியும், ஆனா இந்த கதையை கேளுங்களேன். யோசுவா 10:11 வாசிங்களேன். அவர்கள் பெத்ரோனில் இருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசேகா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கட்டை. யாருப்பா? கர்த்தர். யோசுவா அங்க போய் நின்னு சொல்றாரு, அற்புத அடையாளம் நடக்கட்டும், நடந்துச்சா? வானம் திறக்கப்பட்டுச்சு, என்ன கொட்டுச்சு? கல்லா கொட்டுச்சு. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து 12:13 வாசிமா, கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்கள். யார் பேசுறா? யோசுவா. யோசுவா பேசுறான், அற்புதம் அடையாளம் பேசுது. என்ன சொல்லுது? இதனால் வரும் பூமியில் நடக்காம இருக்கலாம், அது நடத்த வேண்டியதுதான், அதான் அற்புதம்.
நடக்காதை நடத்தி காட்டுவது அற்புதம். இந்த பூமியில இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்வது அடையாளம். இங்க சொல்றான், என்ன சொல்றான், சூரியனை பார்க்கறான், சந்திரனை பார்க்கறான், அவன் அங்க பேசுறான், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கட்டளையிடுறான், கொஞ்சம் நில்லு, ஆமென், நான் சண்டை போடணும். ஹல்லேலூயா, ஆமென். என்ன செஞ்சுச்சு, தொடர்ந்து வாசிமா. யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். சூரியனை பார்த்து சொல்றான், நீ இங்க நிக்கணும், சந்திரனே நீ இங்க நிக்கணும். யார் சொல்றா? அற்புதம் அடையாளம் பேசுது. யோசுவான் சொல்லாத, நீ கிருபையை சார்ந்துட்டா நீனே ஒரு அற்புதம் அடையாளம், நீனே அற்புதம் அடையாளம். அப்ப சொல்லலாம், இங்க நில்லு, இங்க நில்லு. என்ன நடந்துச்சு வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது. யோசுவா சொன்னது என்ன செஞ்சு, சூரியனே நின்னுச்சு, அடுத்தது சந்திரனும் நின்றது. ஆமென் சொல்லுங்கல, ஆமென் சொல்லுங்கல. கிருபையை நீ சார்ந்திருக்கும் பொழுது நீ அற்புத அடையாளமாய் மாற்றப்படுகிறாய், அற்புத அடையாளமாய் மாற்றப்படுகிறாய். நம்ம எவ்வளவு கிருபையை சார்ந்திருக்கிறோமோ, நீ அற்புத பெருவிழாக்கு நீ போனாலே அற்புதம் நடக்கும், ஓ இல்லத்துல அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும். என்னப்பா அது, என் இல்லத்துல என்ன ரொம்ப குறைஞ்சு போச்சே, ஒண்ணு கவலைப்படாத, நீ கிருபையை சார்ந்திருந்தீனா அப்படியே நடந்து போனீனா ஓ என்ன பாட்டில் மேல கை பட்டிருக்கும், இல்ல உன்னுடைய அந்த காற்று பட்டிருக்கும், என்ன நிரம்பி வழியும். ஆமென். நடக்குமாப்பா, எப்பா விசுவாசிப்பா நடக்கும். அல்லேலூயா. இந்த என்ன நிரம்புறதுன்னா கதை கட்டல, பூமியில பைபிள்ல கர்த்தர் நடத்தி காட்டினாரு. ஆமென், ஹல்லேலூயா. எப்பா நடந்ததுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இனியும் நடத்த என் கர்த்தரால முடியும். நீ ஒரு அற்புதம் அடையாளம், பக்கத்துல பாஸ் சொல்ல, நீ அற்புதம், நீ ஒரு அடையாளம். சொல்லுங்க, நான் ஒரு அற்புதம், நீ கிருபையை சார்ந்திருக்கும் போது மேன்மையும் கீர்த்தியும் உனக்கு உண்டாகும், மேன்மையும் கீர்த்தியும் உண்டாகும். வாசிக்க கேட்போம், யோசுவாவின் புஸ்தகம் 3:7. யோசுவா 3:7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, சரி நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும். நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், நான் மோசையோடு இருப்பது போல உன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டேன். ஆனா இத உன்னுடைய ஜனங்களுக்கு நான் காட்ட போறேன். ஓ மீது ஒரு மரியாதை, ஓ மீது ஒரு பயம் வரணும்ல, அத செய்ய போறேன். தொடர்ந்து வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக, இவன் முதல்ல எதுக்கு பயந்தான் பிரின்ஸ், ஐயோ என் கூட இருக்கிறது கல் எரிஞ்சிருமே, என் கூட இருக்கிறது நீ வெறுத்துருமே, அது மோசையோட பயங்கர முரணா பேசிச்சே. ஆண்டவர் சொன்னாரு, உன் ஜனங்க முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. நீ கிருபையை சார்ந்திருந்தா வச்சுக்க, உன் தகப்பன் தாய்க்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னுடைய சகோதரர்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவார், உன் சொந்தக்காரர்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவார். நீ நினைக்கலாம் எல்லா இடத்தையும் நல்ல பேர் பிரதர், ஆனா என் வீட்டுல மாத்திரம் கவலைப்படாத, நீ கிருபையை சார்ந்து பாரு, முதலாவது மேன்மையே உன் இல்லத்துலதான் உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சொந்தக்காரர் மத்தியில மேன்மை உண்டாகும். தொடர்ந்து வாசிக்க கேட்போம், யோசுவா 4:14 வாசிமா, 4:14, அடுத்த அதிகாரம் 4:14. அந்நாளிலே கர்த்தர், அதே போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாள் எல்லாம், யோசுவாவுக்கும் உயிரோடு இருந்த நாள் எல்லாம் பயந்திருந்தார்கள். ஏன் திரும்ப பயந்தாங்க? அவன் அற்புதம் அடையாளமா மாறிட்டா. என்று நீ அற்புதம் அடையாளமா மாறியோ, ஆட்டோமேட்டிக்கா உன் ஜனம் உன்னை மேன்மைப்படுத்தும். அடுத்தது உன்னுடைய இல்லத்தார் மேன்மைப்படுத்துவாங்க. இதுலும் விசேஷம், தொடர்ந்து 100 வசனத்தை வாசிக்க போறோம். யோசுவா 5:1 வாசிமா. இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீரும் அளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை யோர்தானுக்கு மேல் கரையில் நல்லா கவனிங்க,
புரியுதாப்பா, உன்னை எங்க தெரியுமா கீர்த்தியா வச்சிருக்காரு, உனக்கே தெரியாது உன்னை பத்தி, உன்னை பத்தி அநேகர் பேசிட்டு இருக்கிறான், தவறா இல்ல ஐயா. இந்த பூமியை கலக்கிறவங்க தாம்பரத்துக்கு வந்துட்டாங்க, இந்த சென்னைக்கு வந்துட்டாங்க, தமிழகத்துக்கு வந்துட்டாங்க. இது நீ பேசல, நீ அற்புத அடையாளமா நடக்க நடக்க உன்னை சுற்றி இருப்பவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல டம் டம்னு அடிச்சு தேவ நாமத்தை உயர்த்துங்க, அடிக்கடா கொஞ்சம் தம்பிகளா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அடிங்க அடிங்க, நிக்காதீங்க, சும்மா இருக்காதீங்க, அடிங்க அடிங்க அடிங்க. ஹல்லேலூயா, என்னைக்கு நீ அற்புத அடையாளம் மாறியோ உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாரும் பார்ப்பாங்க. ஹலோ, ஏன் ஷாக்டா என்ன பாக்குறீங்க நீங்க? நான் சொன்னது தப்பா? கொஞ்சம் அடிங்க தானே சொன்னேன். உன யோசிக்கிறாங்க, யாரு அடிக்க, என்ன திடீர் நீங்க அப்பா அடின்றாரு, எங்க அங்கிள் அடின்றாரு, யார் அடிக்க? அப்பா உனக்கு முன்னாடி இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் தான் சொன்னேன், பக்கத்துல இருக்க ஆளை சொல்ல. சரி, நான் அடுத்த வசனத்துக்குள்ள போவோம். இன்னுமா 6:27 வாசிமா, யோசுவா 6:27, யோசுவா 6:27. இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடே கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசம் எங்கும் பரவிற்று. மோசேயை பற்றி அநேகர் பேசிக் கொண்டிருந்தார்கள், ஆனால் யோசுவா எழும்பிய பிறகு யோசுவாவை பற்றி அந்த கீர்த்தி எங்க போச்சான்? தேசமெங்கும், தேசமெங்கும் பரம்பிற்று. நீ எப்பொழுது அற்புத அடையாளமா மாறிடுறியோ அடுத்தது மேன்மைய கீர்த்தியும் ஆட்டோமேட்டிக்கா உன் வில்லத்துக்குள்ள வந்துரும், உனக்குள்ளாய் வந்துரும். 5வது காரியம் வேகமாய் தியானிக்க போகிறோம். அவனுக்கு பரத்திலிருந்து ஒரு விசேஷ ஞானம். அவன் எதுல சிறந்தவனா இருந்தான் தெரியுமா? தெரியுமா பிரசன்னா, எதுல சிறந்தவனா இருப்பானா? மோசைக்கு நல்ல காஃபி போட, மோசைக்கு நல்ல ஹைதராபாத் பிரியாணி செய்ய, மோசைக்கு நல்ல ரசம் வச்சு கொடுக்க, சூப்பு வச்சு கொடுக்க. அடிக்கடி பேசுறாரு, தொண்டையெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்திருக்கு. என்ன பிரேம்சன், சூப்பு குடிச்சிங்களா? உன் மனைவி சூப்பு வச்சு கொடுக்குது, நீ என்ன செய்ற? சரி, நல்லா கவனிப்போம். ஓகே ஓகே, சூப்பு வைக்க அதுலதான் அவர் ஸ்பெஷலிஸ்டா இருந்தார். ஆனா ஆண்டவர் என்னைக்கு தலைவனா வச்சாரோ அவனுக்கு பரத்திலிருந்து ஒரு ஞானம் கொடுக்கப்பட்டுச்சு. ஞானம் எதற்கு திரும்ப ஞானம் கொடுக்கப்பட்டுச்சு? முதலாவது ஆக்சுவலா 5வது பாயிண்ட், பரத்திலிருந்து ஞானம். நீ கிருபையை சார்ந்திருக்கும் போது உனக்கு ஒரு விசேஷ ஞானம் பரத்திலிருந்து கிடைக்கும். அந்த ஞானம் என்ன செய்யணும்? முதலாவது அவனுடைய ஜனங்களை நடத்த ஒரு ஞானம். மோசே தான் நடத்திட்டு இருந்தான், திடீர்னு டேக் ஓவர் பண்றான், திடீர்னு அவன் தலைவனா மாறுறான். அவன் ஜனங்களை நடத்த ஒரு விசேஷ ஞானம். ரெண்டாவது, எதிரிகளை சந்திக்க ஒரு விசேஷ ஞானம். யோசித்து பாரு, யோசுவான் புஸ்தகத்தை வாசிக்க வாசிக்க யோசுவா ஜனங்களை நடத்துகிற விதமும், இரண்டாவதாய் அவன் எதிரிகளை சந்திக்கும் பொழுது அவன் போடுகிற திட்டங்களும் யோசித்து பார். அது ஒரு சாதாரண பணிவிடைக்காரன் அல்ல, ஒரு மோசையாச்சும் 40 வருஷ காலங்களாக எங்க ட்ரைனிங் எடுத்தாரு? பார்வோன்ல ட்ரைனிங் எடுத்தாரு, ராஜா மத்தில ட்ரைனிங் எடுத்தாரு. ஆனா இங்க யோசுவா அடிமையா தான் இருந்தான், ஆனாலும் என் கர்த்தர் அவன் மீது ஒரு கிருபையை வைத்தனால, அவன் கிருபையை சார்ந்திருந்தனால அவனுக்கு தேவ ஞானம் கொடுக்கப்பட்டுச்சு, ஜனங்களை நடத்தினான். ரெண்டாவதா பார்த்தா எதிரிகளை சந்திக்கிறாங்க, அடிச்சுட்டு தூள் கலப்புறான். ஆமென். மூன்றாவது பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய காரியத்தை செய்யறான். இது இன்னைக்கும் சில குடும்பங்களால செய்ய முடியாதது. எது தெரியுமா? சொத்தை பிரிச்சு கொடுக்கறது. 4 புள்ள 3 புள்ள யாருக்கெல்லாம் பிறக்குதோ அவங்களுக்கு தலைவலி தான். ஏன்? சொத்தை பிரிச்சு கொடுக்கும்போது, எங்க அப்பா இவ்வளவு கொடுத்தாரு, எங்க அப்பா இந்த வீடை மட்டும் தான் கொடுத்தாரு, எங்க அம்மா இந்த நிலத்தை மட்டும் தான் கொடுத்தாங்க. இந்த பிரச்சனைய எளிமையா யோசுவா கையாளுறான். எப்படி தெரியுமா? 12 கோத்திரத்துக்கு பிரிச்சு கொடுக்குறான். அந்த இடத்த பிரிச்சு கொடுக்குறதுன்னா எவனாவது வாயை முட்டு வாங்குவானா? ஐயோ, காலை இப்ப பாரு, அவனுக்கு மட்டும் பெஸ்ட்,
பக்கத்துல ஏதோ பேசியிருப்பான், ஆனா அங்க பேசவே இல்லை. அதற்கு ஏத்தபடி ஞானமா அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்கறான். யோசிச்சு பாருங்க, யோசுவா புஸ்தகத்தை படிக்கும் போதெல்லாம் சில காரியத்தை கூர்ந்து கவனிக்கணும். என்னையாது ஒரு வேலைக்காரனுக்கு இவ்வளவு ஞானமா? எப்பத்திரமா ஞானம் வந்துச்சு? அவன் கிருபையை சார்ந்திருக்கும் பொழுது தேவன் அவனுக்கு ஞானத்தை அருளுகிறார். ஹல்லேலூயா. யோசுவா 21:43 வாசிமா, அதற்கு ஆதாரமான வசனத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்தரித்துக் கொண்டு அவைகளிலே குடியிருந்தார். நல்லா கவனிங்க, மோசேயின் காலத்துல கானான சுகந்தரிக்க அவர்கள் நடந்து வந்துட்டே இருந்தாங்க. ஆனா யோசுவா காலத்துல சுகந்தரிச்சு பங்கிட்டு அந்த இடத்துல உட்கார கர்த்தர் கிருபை செய்தார். அதற்கு ஞானம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? யோசுவா கொடுக்கப்பட்டுச்சு. ஆறாவது காரியம், இது மிக முக்கிய காரியம், நீ சொல்வதெல்லாம் பரலோகம் அங்கீகரிக்கும். ஆமென். யோசுவா என்ன சொன்னானோ பரலோகம் அங்கீகரிச்சுச்சா இல்லையா? யோசுவாவின் புத்தகம் 10:14 வாசிக்க கேட்போம். யோசுவா 10:14, இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு. நல்லா கேளுங்க, ஒரு யாரா திருப்பி வாசிமா, இப்படி கர்த்தர், இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட. நல்லா கவனிங்க, ஒரு மனுஷனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. அப்பா மோசேக்கு கூட ஆண்டவர் செயலையாப்பா, ஆண்டவர் சொல்றாரு யோசுவாவோட அவன் கிருபையை சார்ந்திருந்தனால அவன் சொன்னதை நான் நிறைவேற்றுன. இந்த நிறைவேற்றுகிற காரியம் யோசுவாக்கு முன்பும் அல்ல பின்பும் அல்ல. ஆமென். நீ கிருபையை சார்ந்திருந்தீனா நீ ஒரு புது அத்தியாயத்தை உருவாக்க முடியும். யோசுவாவை போல சொல்லாம், சார்ல்ஸ் கிருபையை சார்ந்திருந்தனால அவன் சொல்வதை நான் செய்யும்படியாய் ஆகிவிட்டது. அதனால சார்ல்ஸ்க்கு முன்பாகவும் சார்ல்ஸ்க்கு பின்பாகவும் நான் அப்படி இதனால் வரலும் செய்ததில்லை. வேதம் எழுதப்பட்ட இப்படி எழுதும். நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் கிருபையை சார்ந்திருக்கிறேன். யாரெல்லாம் கிருபையை சார்ந்திருக்கீங்க? ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவாக்கு எழுதப்பட்டிருக்குங்க, எப்பா நான் தான் எல்லாத்தையும் செய்வேன். கர்த்தர் சொல்றாரு பிருத்திவி, நான் தான் எல்லாம் செய்வேன், ஆனா இவன் சொன்னதை நான் செய்ய வேண்டியதா போயிடுச்சு. ஏன் தெரியுமா? இவன் யார சார்ந்திருந்தான்? கிருபையை சார்ந்திருந்தான். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு எடுத்துக்காட்டாய் கொடுக்கிறேன். யோசுவா 21:44-45. கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி எல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பார பண்ணினார். சரி, அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். எல்லாரையும் யோசுவாவோட டீம் கையில ஒப்பு கொடுத்துட்டாராம். கடைசியா கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தார். நல்லா கவனிங்க, இதான் மிக முக்கியமான வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும், நல்லா கவனிங்க, ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேறிச்சு, எல்லாம் நிறைவேறிச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உன் கூட பேசினது, நீ கர்த்தர்ட்ட கேட்டது எல்லாவற்றையும் கர்த்தர் நீ கிருபையை சார்ந்திருக்கும் பொழுது நிறைவேற்றி கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கடைசியாய் மிக முக்கியமான ஒரு காரியம், குடும்பத்தை நடத்துவதற்கு இந்த கிருபை உதவி செய்யும். இன்னைக்கு மிக முக்கியம், குடும்பத்தை நடத்துவதற்கு. இன்று மிக பெரிய தலைவர்களாய் இருக்கலாம், உலக பிரகாரமாக இல்லை சபையை எடுத்து நடத்துகிற போதகனாய் ஊழியக்காரனாய் இருக்கலாம், ஆனால் அநேகர் விழுந்து போகிற காரியம், அநேகர் சறுக்கி விழுகிற காரியம் அவருடைய குடும்ப வாழ்க்கையில். ஒரு நாள் ஒரு விசை அவருடைய மனைவி நிமித்தமோ பிள்ளைகள் நிமித்தமோ அவர்கள் விழுந்து போகலாம். இன்னைக்கு அநேக ஊழியர்களுடைய குடும்பங்கள் கூட ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஏனென்றால் ஒரு கல்வி நிறுவனத்தின் நடத்துகிற நிறுவனரை நான் அவரோடு சந்தித்து பேசித்துக் கொண்டிருந்தேன். அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் நடத்துகிற ஸ்கூல்ல நிறைய கிறிஸ்டியன்ஸ் படிப்பாங்க. அதில் அவர் சொன்னாரு, பிரதர் உங்களுக்கு தெரியுமா இந்த ஸ்கூல்ல ப்ராப்ளம் யார் அதிகமாக கொடுக்குறாங்கன்னா பாஸ்டர் பிள்ளைங்க தான் எனக்கு பிரச்சனையே. இந்த வார்த்தையை சொல்லும் மிகுந்த வேதனையாக இருந்தது. இது ஒரு உண்மை.
இன்னைக்கு அநேகர் தவறி போவது தன் குடும்ப வாழ்க்கையில். என் சகோதரனே சகோதரியே, நீ கிருபையை சார்ந்திருக்கும் பொழுது உன் குடும்பத்தை நடத்த கர்த்தர் உதவி செய்வார். நீ நல்ல புருஷனாய், உன்னுடைய மனைவியை நல்ல மனைவியாய், உன் பிள்ளைகளை ஒழுக்கமான பரிசுத்த பிள்ளைகளாய் அவர் நடத்துவார். அல்லேலூயா. இதற்கு ஆதாரமா யோசுவாவுக்கு அது கிருபை இருந்துச்சான்னு சொல்லி வசனம் எதுவுமே நிறைவு பெறாம இருக்காது. கரெக்டா அந்த நிறைவுக்குள்ள கொண்டு வருவார். அவன் ஜனங்கள்லாம் நடத்தினான். அநேக சொல்லுவாங்க, இவன் எல்லாருக்கும் போதனை பண்ணான், ஆனா அவன் குடும்பத்தை பாரு அப்படித்தானே அநேகர் பேசுவாங்க. ஆனா யோசுவாவை பாருங்களேன், எடுத்து வாசிப்போம். யோசுவா 24:15, எல்லாரு வீட்லயும் வாட்டி இருக்கிற வசனம். 24:15 செகண்ட் பாட்டை வாசிமா. நானும் என் வீட்டாருமோ, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். மீண்டும் ஆய் சொல்ல, நானும் என் வீட்டாருமோ என்றால். இதை யோசுவா தைரியமா சொல்றான, என்ன அர்த்தம்? அவன் மனைவி, அவன் பிள்ளை எல்லாருக்கும் நல்ல தகப்பனா, நல்ல கணவனா, அவன் நல்ல மகனா, அவன் இருந்து காட்டினான் என்பதற்கு அடையாளம் தான் இந்த வசனம். ஆமென். நீ கிருபையை சார்ந்திருக்கும் போது உன் மகனை எப்படி நடத்தணும், உன் மகனை எப்படி கையாளணும், எப்படி உன் மனைவியை கையாளணும், எப்படி உன் தாய் தகப்பனை. இன்னைக்கு பிரச்சனையா அநேக ஆண்களுக்கு, எப்படி எங்க அம்மாவை கையாளுறது, எப்படி என் மனைவியை கையாளுறது. அந்த புதுசா திருமணம் ஆனவங்க பெரிய பிரச்சனையா அதுதான். அநேகருக்கு அதுல விடுதலை என்ன வரும்னு கிடைக்கலையா. அதனால இன்னைக்கு சொல்றேன், நீ கிருபையை சார்ந்துக்கொள், கிருபையை சார்ந்துக்கொள், உனக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பாரு, குடும்பத்தை நடத்த ஞானத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. 7 காரியங்களை தியானித்தோம். நீ கிருபையை சார்ந்திருக்கும் போது யோசுவாவின் வாழ்க்கையில செய்த அதே தெய்வம் இன்றும் ஜீவிக்கிற தெய்வம், அவர் இன்றும் நடத்துகிற தெய்வம். இன்றும் சொல்லுகிறார், நான் கிருபையை உன்னை விட்டு விலக்க மாட்டேன்னு வாக்கு கொடுத்தாரு. அந்த கிருபையை நீ சார்ந்து கொள்ளும் பொழுது இந்த 7 நன்மைகளை பெற்றவனாய் நீ இந்த பூமியில வாழ முடியும், வளர முடியும். கர்த்தர் உன் கூட இருப்பாராக. ஒரு விஷயம் எல்லாரும் எழுந்து கேட்ட வார்த்தைக்கு நேராய் விட்டு கொடுத்து, ஆண்டவரே என்னை முழுமையாய் விட்டு கொடுக்கிறேன், முழுமையாய் விட்டு கொடுக்கிறேன், நீர் கொடுத்த வார்த்தை அப்படியே நம்புகிறேன், நாங்கள் கிருபையை சார்ந்தவர்களாய், நாங்கள் கிருபையை சார்ந்தவர்களாய் இருக்க எங்களுக்கு பலனும் உதவியும் செய்யுங்க. ஓடி வந்தே உமை குரல் கேட்க, உங்க குரல் கேட்க ராஜா, இயேசு ராஜா, உம்முடைய கிருபை நாங்கள் சார்ந்திருக்கிறோம். எல்லாரும் சொல்லாம கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் ஜெயம் குடும்பமே, நம்ம என்னைக்குமே கிருபையை சார்ந்திருக்கணும். சார்ந்திருக்கும் போதுதான் நமக்கு நன்மை. நம்ம எந்த மனுஷ பலனும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, நம்ம கிருபையை சார்ந்த குடும்பம் என்று சொல்லி ஜெயம் குடும்பம் ஒருமித்து கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நாங்கள் கிருபையை சார்ந்திருக்கிறோம். யோசுவாவை போல கிருபையை சார்ந்திருக்கிறோம். அதனால எங்க வாழ்க்கையில கர்த்தர் யோசுவாக்கு செய்த நன்மையினால எங்களை முடிசூட்ட நாங்கள் விட்டு கொடுக்கிறோம், நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். நன்றியோடு மை துதிக்கிறோம். என் ஜனங்கள் சொன்னாங்கப்பா, உங்களுடைய கிருபையை சார்ந்திருக்கிறேன்னு சொன்னாங்கப்பா. அதனால யோசுவாவை அலங்கரித்த தெய்வம் எங்களையும் அலங்கரிங்க, எங்களையும் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வார நாட்கள் முழுவதும் என் பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்கள் வியாபாரங்கள், அவர்களுடைய வேலைகள், அவருடைய இல்லங்கள் அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் கர்த்தர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருங்க, பாதுகாப்பை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் என் அன்பு குடும்பத்தாரையும், விசேஷமாய் இந்த லைவ் ஸ்ட்ரீம் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும், பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இந்நாள் தொடங்கி இந்த வார நாள் முழுவதும் இருப்பதாக.
ஆமென் ஆமென். கர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தும் போது சொல்லுங்க, நான் கிருபையை சார்ந்திருக்கிறேன், நான் கிருபையை சார்ந்தவள் என்று சொல்லி ஒவ்வொருவரும் வாழ்த்தி கடந்து செல்லுங்கள். கர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறேனே. Get back, get back, get back, get back, get back.